அதிமுக வேட்பாளரை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று செந்தமங்கலம் தொகுதியில் சுயேட்சையாக களம் இறங்கியுள்ள தற்போதைய அதிமுக எம்எல்ஏ சந்திரசேகரன் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அதிமுக எம்எல்ஏவான சந்திரசேகரனுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் செந்தமங்கலம் தொகுதியில் சுயேட்சையாக களம் இறங்கியுள்ளார். காரவள்ளியில் தனது ஆதரவாளர்களை திரட்டி செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்திய அவர் அதிமுக வேட்பாளர் சந்திரனை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சந்திரசேகரனுடைய சின்னம் என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீ எவ்வளவு செலவு பண்ண இந்த தொகுதியில வந்து எனக்கு வாக்களிப்பது மக்கள் உறுதியாகிவிட்டது. இந்த அண்ணா திமுக பேரை சொல்லி அம்மா இல்லை, அம்மா இருந்த அண்ணா திமுக வேற, இப்ப வேற, இப்ப ஒரு மரவெட்டிக்கு கொடுத்துருக்கிறீங்க. அந்த வேட்பாளர் டெபாசிட்டை இலக்கு செய்ய வேண்டும். அந்த வேட்பாளரை டெபாசிட் இலக்கு செய்ய வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜயதாரணி நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். கடைகள் மற்றும் வீடுகள் மட்டுமின்றி ஆலய பங்கு தந்தையர் ஆகியோரை சந்தித்து ஆதரவு கூறினார். அப்போது பேசிய அவர் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் குழித்துறையில் தண்ணீர் தேவைக்காக தனித்திட்டம் கொண்டுவரப்படும் என்றார். காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். குறிப்பா இங்க போட்டி என்பது நிச்சயமா எனக்கும் பாஜக வேட்பாளருக்கும் தான் போட்டியாக நான் பார்க்கிறேன். மத்தியில் ஆளும் பாஜக நிச்சயமாக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. மாநிலத்திலும் இருந்த அதிமுக இன்றைக்கு பாஜகவோடு கைகுலுக்கி கொண்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கொண்டு சேர்க்கவில்லை. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் கசாலி வாக்கு சேகரித்தார். ராயப்பேட்டை லாய்ட்ஸ் காலனி சுற்று வட்டாரங்களில் அவர் பரப்புரையில் ஈடுபட்டார். காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளர் எழிலரசன் பட்டு நெசவாளர்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது முதியவர்களின் காலில் விழுந்து அவர் ஆசி பெற்றார். விஜயதாரணியை எதிர்த்து போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் ஜெயசீலன் திக்குறிச்சி பகுதியில் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார். தாம் ஜெயித்தால் நொய்யாறு இடைந்து கரை கால்வாய் தண்ணீர் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்பு எனக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கின்றது. காரணம், கடந்த பல ஆண்டுகளாக முழுக்க முழுக்க மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அனைத்து தரப்பு மக்களும் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. திருத்தணி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரன் கொண்டாபுரம் ஐயநேரி உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அரக்கோணம் எம்பி ஜெகத் ரட்சகனின் மகள் நிஷா பரப்புரையில் ஈடுபட்டார். சென்னை திருவிக்கா நகர் தொகுதி திமுக வேட்பாளர் தாயகம் கவி புளியந்தோப்பு பகுதியில் வாக்கு சேகரித்தார். மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணி கட்சியினர் மற்றும் இஸ்லாமிய பெண்கள் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.